வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபென்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தமிழகத்தில் 2 நாள் பிரச்சாரம். சென்னையில் நாளை வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார். நாட்டில் பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை தமது உத்தரவாதம் உயர்த்தும். சத்தீஸ்கர் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி நம்பிக்கை. நாமக்கல்லில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாகன பேரணி. பிரதமர் தலைமையில் நாடு பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது என பெருமிதம். நாட்டிற்கு முதல் சொந்தக்காரர்கள் பழங்குடியின மக்களை. மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. தரமான செய்திகளை பரப்பும் மாநில மொழி தொலைக்காட்சிகளை உருவாக்க வேண்டியது அவசியம். மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கருத்து. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதல். தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை வருகை தருகிறார். சென்னையில் நாளை மாலை 6 மணிக்கு தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தியாகராய நகரில் வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார். வாகன பேரணி நிறைவடைந்த பின்னர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் நாளை மறுநாள் ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்கிறார். அங்கு கோட்டை மைதானத்தில் காலை 10:30 மணியளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். வேலூர் பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு கோவை செல்லும் பிரதமர் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். பிரதமரின் சென்னை வாகன பேரணியை முன்னிட்டு பனங்கள் பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதே நேரத்தில் பாதுகாப்பு கருதி சென்னையில் வரும் 29ஆம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சென்னை பயணத்தையொட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நாட்டில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் குடும்பங்களின் வாழ்க்கை தரம் முன்னேற தமது உத்தரவாதம் வழிவகுக்கும் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களின் கனவே மோடியின் உத்தரவாதம் என்று குறிப்பிட்டார். நாட்டை முன்னேற்றும் நாட்டு மக்களின் வாழ்க்கையை வளம் பெற செய்வதே தமது நோக்கம் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் அமைந்துள்ள பாஜக அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நரேந்திர மோடி கூறினார். அப்னே பரிவார் கொ லூட் பாட் சே பச்சானே மே ஜுட்டா ஹூம் ஆர் இஸ்லியே மே கஹதா ஹூம் भ्रष्टाचार हटाओ और वो क्या कहते हैं वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ चुनाव की रैलियां नहीं कर रहे हैं भ्रष्टाचारी को बचाने की रैलियां कर रहे हैं लेकिन ये सारे लोग कान खोल के सुन ले ये मोदी को कितनी भी धमकियां दे दें பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் இன்று நாமக்கல்லில் அக்கட்சி வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற வாகன பேரணியில் கலந்து கொண்டார். நாமக்கல் சேலம் சாலையில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய ராஜ்நாத் சிங்கிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் நாட்டின் நலனை குறிக்கோளாக கொண்டு பாஜக செயல்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடு மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் கூறினார்.
காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் நாட்டிற்கு செய்யாததை 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் எந்த மதத்தினருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் நாட்டின் பாதுகாப்புக்காகவே அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். योर देश भारत नहीं रह गया, भारत अब दुनिया का ताकतवर देश बन गया है। इस कंट्री का डिफेंस मिनिस्टर होने के नाते मैं कहना चाहता हूं, मेरे भाइयों, इस देश की आर्मी पर, इस देश के एयरफोर्स पर, इस देश की नेवी पर हम लोगों को पक्का भरोसा है। यदि भारत की तरफ कोई आंख उठाकर देखने की कोशिश करेगा तो हमारी सेना मुंहतोड़ जवाब देने के लिए तैयार। தரமான செய்திகளை ஒளிபரப்பும் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகள் அதிகம் தேவை என மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர்கள் அனுராக் சிங் தாக்கூர், எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தனியார் தொலைக்காட்சியை கூட்டாக தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அனுராக் சிங் தாக்கூர் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகளின் அவசியத்தை வலியுறுத்தினார். ஆன்மீகத்தை முன்னிறுத்தி தமிழர் அடையாளம், தேசிய சித்தாந்தம் ஆகியவற்றுடன் செய்திகளை வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார். We say that media is the fourth pillar of our democracy. Then there should be free and fair news which should cut across various ideologies, should also throw light on the policies and programs of the state and the central governments. And I'm sure the Tamil Janam TV is going to play that important role in this region. இவ்விழாவில் உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கலாச்சாரம், கலை மற்றும் பாரம்பரியத்தின் தொன்மையான வரலாற்றை தமிழகம் கொண்டிருப்பதாக கூறினார். பழமை வாய்ந்த தமிழ் மொழியின் புகழை உலக அரங்கில் பிரதமர் நரேந்திரமோடி உயர்த்தி பிடித்ததை சுட்டிக்காட்டிய எல் முருகன், தேசம், தெய்வீகம், தமிழ் ஆகியவை நாட்டை பலப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார். இரண்டு கண்கள் என்று நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்களுடைய நெறிகள் இன்றைக்கு தமிழை உலகம் முழுவதும் போற்றுகின்ற நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று நம்மளுடைய பிரதமர் தமிழ்நாட்டில் சொல்லலை. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனாலும் கூட தமிழ்தான் இந்த நாட்டினுடைய, இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யுகாதி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் பேசும் மக்கள் தங்களது புத்தாண்டான உகாதி பண்டிகையை நாளை கொண்டாடுகின்றனர். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சைத்ரா சுக்லதி, குடிபட்வா, சேத்தி சந்த், நவ்ரே, சாஜிபு சைரோபா ஆகிய பெயர்களில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வசந்த காலத்தை வரவேற்கும் இந்த பண்டிகை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது என்றும் அமைதி, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மக்களிடையே இது பரப்புகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த பண்டிகைகள் நமது வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளங்கள் என்று கூறியுள்ள குடியரசுத் தலைவர் இந்த பண்டிகையையொட்டி இயற்கைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பண்டிகைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அளிக்கட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி கூறிய கருத்துகளுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தலைமையில் ஒரு குழு புதுதில்லியில் தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்தது. புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சல்மான் குர்ஷித், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் பதிப்பு என மோடி கூறியிருப்பதை எதிர்ப்பதாக தெரிவித்தார். இந்த புகார் குறித்து தேர்தல் ஆணையம் தீவிரமான பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
प्रधानमंत्री महोदय या किसी मंत्रिमंडल में किसी व्यक्ति की तस्वीरें लगी हुई हैं, वो कहा है कि हम लोग फौरन उसको उतार लें। हमने उसके साथ साथ ये भी कहा कि प्रधानमंत्री जी की जहां फोटो लगती है वो तो अपनी जगह एक बात है, लेकिन प्रधानमंत्री जी जो कहते हैं भाषणों में कहते हैं उसका हमें बहुत दुख हुआ है। जो उन्होंने बात ये कही है हमारे मैनिफेस्टो के बारे में कि झूठ का पुलंदा है, इसका हमें बड़ा दुख है। காங்கிரஸ் மூத்த தலைவரும் அக்கட்சியின் நட்சத்திர பரப்புரையாளருமான ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தின் சியோனி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி நாட்டின் முதல் சொந்தக்காரர்கள் பழங்குடியின மக்களே என்று கூறினார். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி அவர்களை ஆதிவாசி என்று கூறுகிறது என்றும் பாஜக அவர்களை வனவாசி என்று அழைக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆதிவாசி என்பதற்கு நாட்டின் முதல் உரிமையாளர்கள் என்ற பொருள் என தெரிவித்த அவர் முதல் உரிமையாளருக்கு நாட்டின் செல்வத்திலும் வளத்திலும் முழு உரிமை உள்ளதாக தெரிவித்தார். मोदी जी की सरकार ने मान लिया कि हां हम रोजगार नहीं दे पा रहे हैं। क्यों नहीं दे पा रहे हो? क्योंकि आप पूरा का पूरा काम 20-25 लोगों के लिए कर रहे हो। जो रोजगार देने वाली रीढ़ की हड्डी है स्मॉल और मीडियम बिजनेस वाले छोटे व्यापारी, उनको तो आपने खत्म कर दिया, तो रोजगार कैसे मिलेगा? सवाल ही नहीं उठता। नरेंद्र मोदी जी मेक इन इंडिया की बात करते हैं। அஇஅதிமுக பாமக ஆகிய கட்சிகளை முற்றிலும் தோற்கடிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தற்போதைய தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் மத சார்பற்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என்றும் பிரகாஷ் காரத் குறிப்பிட்டார். பாஜக ஆட்சியில் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிரான கொள்கைகள் கடைபிடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். Opposition secular parties, all the opposition parties have come together in the India Alliance so that we can fight to defend our democracy, secularism and federalism in the country. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்க தில்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் மார்ச் 15 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கவிதாவின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 9 வரை நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இதனால் அவர் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தமது மகனின் தேர்வுக்கு தயாராவதற்கு உதவ வேண்டிய சூழல் இருப்பதால் ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் ஜாமீன் வழங்கினால் ஆவணங்களை கவிதா அழித்துவிடக்கூடிய வாய்ப்பிருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தெரிவித்தது. இதையடுத்து கவிதாவிற்கு ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அவரது மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா தள்ளுபடி செய்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் எதிர்காலத்தை எழுத நல் துவக்கம் இது. சிறு வயதில் இருந்து என் மண் என்னை தாளாட்டும், இன்றைக்கு என்னை என் நாடு எதிர்பார்க்கும்.
நம்மாளுதான், இங்க எல்லாருமே தேசபக்தர்கள் தான், போயிடுங்க நீங்க மோதாம தான். குரலும் இதே, அதிகாரம் இதே, சுதந்திரம் தரும் பரிசும் இதே, ஜனநாயகத்தின் பழக்கம் இதே, வழக்கம் இதே. தோழமை மீது உறுதி கொண்டு அளிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம். சிறு வயதில் இருந்து என் மண்ணில்லை தாளாட்டும், இன்றைக்கு என்னை என் நாடு எதிர்பார்க்கும். உனக்கு தெரியுமா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா? அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததுல. மெசேஜ் வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வித்தீங்களே, அதுக்கு அதை செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது, நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா பத்தும் பறந்துரும். இனி வருவது தேர்தல் களம். கிரிக்கெட் மைதானம் கட்டுவதில்தான் கோடிக்கணக்கில் ஊழல் செய்ய முடியும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் அத்தொகுதிக்குட்பட்ட சரவணம்பட்டி, விநாயகபுரம், சின்னவேடம்பட்டி ஆகிய பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்த அண்ணாமலை, 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற பெரும்பான்மை பலத்துடன் கூடிய அரசு மத்தியில் அமைவது அவசியம் என்றார். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு குறித்தும் அண்ணாமலை விமர்சித்தார். இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற உறுதியோடு இங்கே வந்துட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8% வளர்ச்சியில் இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த 25 ஒரு அற்புதமான ஒரு நாட்டை நாம் பார்க்க இருக்கின்றோம், ஒரு இளமையான நாட்டை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 2047 பிரதமருடைய கனவு வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்று இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு. நான் கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க, ஏன் தான் நான் கேட்கறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளை கட்டி. இதனிடையே அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரத்திற்கு 1000 கோடி செலவிடும் தமிழக அரசு, அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற நிதி பற்றாக்குறை என காரணம் சொல்வது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலனுக்காக மட்டுமே கடந்த 10 பாஜக ஆட்சி நடத்தியதாக கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். தோவாளை தாலுகாவுக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர், பாஜக ஆட்சியில் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியதாக தெரிவித்தார். கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தளமாக மாற்றி பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் உயர்த்துவேன் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக விஜய் வசந்த் தெரிவித்தார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கிள்ளியூர் கூட்டாளிமூட்டில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
பத்திரேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணனை அங்கு கூடியிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். இலங்கையில் தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியே காரணம் என பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார். 1.5 லட்சம் தமிழர்களை கொலை செய்வதற்கு யார் காரணம்? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே காரணம். முள்ளிவாய்க்காலை யாரும் மறந்துட முடியுமா? எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு ரோட்டில் போட்டு கொல்லப்பட்டார்கள், உறுப்புகள் அறுக்கப்பட்டு எத்தனை பெண்கள் வந்து நிர்வாணமாக ரோட்டில் போடப்பட்டாங்க, எல்லாம் அவங்க மறந்துடக்கூடாது. அண்ணன் செல்வ பெருந்தேகி அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றார், அந்த கட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் அனைத்தும் மீட்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பாம்பன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மீனவர்களின் 10 முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தெரிவித்தார். தடை காலத்தில் வழங்கப்படும் 5,000 ரூபாய் தொகையை 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது, மீனவர்களுக்கு பட்டா வழங்க ஆணையிட்டது உள்ளிட்ட மீனவர்கள் நலனுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விழுப்புரம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக ரவிக்குமார் பல நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கே பாலகிருஷ்ணன் கூறினார். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால், எதிர்கட்சிகள் என்பது இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளை நிர்மூலமாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சமக்குழி போட்டு புதைக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட நிலையில் பத்து ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் நாடு எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடும் கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களிடத்தில் கேட்டுக் கொண்டார். வேட்பாளர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தால் அவர்கள் 10 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தினார். 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு 1 மக்களவைத் தொகுதி என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும் என சீமான் தெரிவித்தார். வென்றிருக்கிறார்கள் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி, ஒரு அரையங்கல வளர்ச்சி. பாரதிய ஜனதா தமிழர் நாட்டுக்கு எதுக்கு என்ற கேள்வியை யாராவது நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் மொழிக்காக நிற்பார்களா? உங்கள் உரிமைக்கு எதற்காவது நிற்பார்களா? காவிரி நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் 1 சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறது. 1 சொட்டு கர்நாடகாவில் ஆளுகிற காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள், 1 சொட்டு தண்ணி தர முடியாது, நான் மேகதாதிலே அணை கட்டப்போகிறேன் என்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து என்ன? நம் வீட்டுக்கு ஓட்டு கட்டு வருகிறவருடைய நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன? காவிரி நதிநீரில் எனக்கு உரிய நதிநீரை உரிமையை பெற்றுத்தருவதில் உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றுமில்லை. தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தராத உங்களுக்கு என்னுடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு மான தமிழ் மக்களும் எழுப்ப வேண்டும். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.
மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள், காய்கறி வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் தேர்தலில் நிச்சயம் வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய மஞ்சள் பைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நாகை மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை பாரதிதாசன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் நிலையில் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாக்குப்பெட்டிகளை பாதுகாப்பாக வைக்கும் அறைகள், வாக்குகள் எண்ணும் இடங்கள், வேட்பாளர்கள் அமரும் இடங்கள், வேட்பாளர்களுக்கான பிரதிநிதிகள் அமரும் இடங்கள், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் ஆகியவற்றை நாகை மக்களவைத் தொகுதிக்கான பொது தேர்தல் பார்வையாளர் பாரதி லக்பதி நாயக் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி கொட்டகை முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் மதுரை கள்ளழகர் திருக்கோவிலிலும் இன்று இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து வண்டியூர் தேனூர் மண்டபத்திலும் இதேபோன்று முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. அரியலூரில் திமுக இளைஞரணி மாவட்ட இணைச் செயலாளர் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மார்க்கெட் தெருவில் உள்ள திமுக இளைஞரணி மாவட்ட இணைச் செயலாளர் அப்பு என்ற விநாயகவேல் வீடு மற்றும் அவரது தந்தையின் வீடு, மாமியார் வீடு ஆகிய இடங்களில் 15 மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். வேலூர் மக்களவைத் தொகுதியில் 85 மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் தபால் வாக்குகளை அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று பெறும் பணியினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். வேலூர் அருகே தொரப்பாடி பெரியார் நகர் பகுதியில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பெறப்படும் தபால் வாக்குகள் நாள்தோறும் சம்பந்தப்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலம் கொண்டுவரப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.